வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ண போகிறது ஹிந்தி படம் கோன் பிரவீன் தாம்பே. இந்த படம் ஏப்ரல் 1st டேரெக்டாக ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரேயஸ் தலப்படே, ஆஷிஷ் வித்யார்த்தி, பரம்பரதா சாட்டர்ஜி, அஞ்சலி பாட்டில் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு ஜெயபிரத் தேசாய். இது பிரவீன் தாம்பேங்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயரோட கதை. அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவரோட 40 வயசு வரைக்கும் அவருக்கு இருந்த ஒரே கனவு ரஞ்சியில் விளையாடணுங்கிறது. அந்த கனவு கனவாகவே போயிடக்கூடாதுன்னு அந்த கனவை அவரோட வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்காக அவர் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன கஷ்டப்பட்டாருங்கிறத இந்த படம் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. கோன் பிரவீன் தாம்பே, அதாவது யார் இந்த பிரவீன் தாம்பே? கிரிக்கெட் பார்க்குற ஒரு சிலருக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்திருக்கலாம். 1971 மும்பையில் பிறந்த இவர் பேட்டிங் பவுலிங்குன்னு கிரிக்கெட்டில் ஒரு ஆல்ரவுண்டர். ஆரம்பத்தில் மீடியம் பேஸ் பவுலராக இருந்தவர் அதுக்கப்புறமா ஸ்பின் பவுலராக மாறிட்டார். கிளப் கிரிக்கெட், கல்லி கிரிக்கெட்னு அவர் வாழ்க்கையில் எப்பயுமே கிரிக்கெட் 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 தான். என்ன தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் அவரோட ரஞ்சி கனவு தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போது 2013 ஐபிஎல்ல ராஜஸ்தான் டீமுக்காக ஃபஸ்ட் டைம் களமிறங்குறாரு. அப்போ அவரோட வயசு 41. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடினதே கிடையாது. மறுபடியும் 2014 ஐபிஎல்ல ராஜஸ்தான் டீமுக்காக விளையாடுறாரு. அப்போது கேகேஆர் டீமுக்கு எதிரான ஒரு மேட்சில் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து அவரோட முழு திறமையை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரஞ்சியில் விளையாடணுன்ற கனவே நிறைவேறுது. தொடர்ந்து 2016-2017 ஐபிஎல்ல விளையாடி இருக்கிறாரு. இப்போ அவரோட வயசு 51. எந்த டீமுக்கு எதிராக ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து அவரோட திறமையை பதிவு பண்ணாரோ அதே கேகேஆர் டீமில் இப்போது சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாரு இந்த பிரவீன் தாம்பே. என்னப்பா லைஃப் பிகின்ஸ் 40 சொல்லுவாங்க, அதே மாதிரி இவரோட லைஃபும் 40 ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் இதே கதையில் ஜெர்சின்னு ஒரு படம் வந்திருக்கு. 10th எம்எஸ்டி அன்டோல்டு ஸ்டோரியும் இருக்குது. இதிலலாம் இல்லாதது இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஜெர்சியாக இருக்கட்டும், எம்எஸ்டி அன்டோல்டு ஸ்டோரியாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பரான படம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பைரிங்கான படமும் கூட. அதுவே இந்த படத்தை ஒரு படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில குறைகள் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். என்னதான் ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருந்தாலும் ஒரு சில இடங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் எங்கேஜிங்காகவும் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலும் இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரே ரீசன் இந்த கதை. பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த படம் பார்க்குறதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அது என்னென்னன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேளுங்க, கேட்டுட்டு முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. 1. தோனி பிரபலமான பிறகு தான் எம்எஸ்டி அன்டோல்டு ஸ்டோரி படம் எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளில் பலருக்கு அவர் தான் சூப்பர் ஹீரோ, அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அந்த படமும் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதுவே இந்த படம் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச, ஒரு லைம் லைட்டில் இல்லாத பிரவீன் தாம்பேன்றவரை பற்றி. அவர் ஒன்றும் பெருசாலாம் சாதிக்கலை. எல்லாரும் ரிட்டையர் ஆகிற வயசில் ஐபிஎல் டீமில் செலக்ட் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இது அவர் அவரோட 30 வயசுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தார்னா சாதாரணமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சின்ன சின்ன பசங்களே அவரோட திறமை மூலமாக ஐபிஎல் டீமில் செலக்ட் ஆகி பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு அவரோட 41 வயசில் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் கிடைக்கிது, அவரோட ஃபஸ்ட்டு வெற்றியை ருசிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கண்டது எல்லாமே தோல்வி தான். அந்த தோல்விகளை அவர் எப்படி கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கும்போது, வயசு ஒரு பெரிய மேட்டரே இல்லை, நம்ம எந்த வயசில் வேணால் சாதிக்கலாம். இன்னொன்று, மனசும் உடம்பும் ஃபிட்டாக இருந்தால் எப்போ வேணால் எங்கே வேணால் எதை வேணால் தட்டி தூக்கலாம். 2. அரசியல், சினிமா, ஸ்போர்ட்ஸ், குறிப்பாக கிரிக்கெட்டு, இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே அதெல்லாம் ஒரு பொழப்பா, படித்த படிப்புக்கேற்ற பொழப்பை போய் பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு அந்த பொழப்பை நோக்கி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சாதிச்சிருவீங்க. நீங்கள் சாதித்த பிறகு இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்டவங்களே பரவாயில்லையே பிடிவாதமாக இருந்து அந்த பொழப்புலேயே பொழைச்சிக்கிட்டேன்னு பெருமையாக பேசுவாங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். 3. நமக்கு நிறையா தடைகள் வரலாம். நம்ம வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற சுச்சுவேஷன் ஏற்படலாம். பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை போகலாம், கல்யாணம் ஆகலாம், குழந்தை பிறக்கலாம், இந்த மாதிரி நிறையா தடைகள் வரலாம். இது எதையுமே தடைகளாக நினைக்காம நம்மளோட கடமையாக நினச்சி செயல்படணும். அதே நேரத்தில் நம்மளோட ஆம்பிஷனையும் விட்டுறக்கூடாது, அதையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 99% நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சாலும் முடியுங்கிற அந்த 1% மேலே நம்பிக்கையை வச்சு போய்கிட்டே இருக்கணும். 4. நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடாது. பிரவீன் தாம்பே ஆரம்பத்தில் மீடியம் பேஸ் பவுலராக தான் இருக்கிறாரு. அவரோட கோச் அவரை பார்த்துட்டு, நீ ஸ்பின் போட்டனா உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. திருப்பி மீடியம் பேஸே கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்பின் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதுக்கப்புறமா தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்படுது. ஸோ எனக்கு இதுதான் செட் ஆகும்னு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லாமல் நம்மளோட முழு திறமையை கரெக்டாக உணர்ந்து வெளிப்படுத்தணும். 5. இப்போ வந்தவனுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு, அப்போ வந்தவனுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு மற்றவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை நினச்சி பொறாமப்படாமல்
பொறுமையாக நமக்கு உண்டான வாய்ப்பு நம்மளை தேடி வர வரைக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆறு, இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நான் என் கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் மற்றவங்க என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, அதுவே அச்சீவ் பண்ணிட்டேன்னா அந்த கிரேட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம பைத்தியக்காரனாவோ பிச்சைக்காரனாவோ தெரிஞ்சாலும் சரி, நம்ம பாதையில் போய்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சி மூலமாக விஸ்வரூப வெற்றி கிடைக்கலனாலும் சரி, அந்த முயற்சியை கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது. மொத்தத்தில் இந்த பிரவீன் தாம்பையோட வாழ்க்கையை படமாக எடுத்து நம்ம வாழ்க்கைக்கு பாடம் புகட்டியிருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். இந்த படம் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளில் இருக்குது, பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அப்படியே பெல் ஐகானை தட்டி விட்டிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு நல்ல நல்ல படங்களாக சஜெஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.